அஸ்லாம் வலைக்கும். குவைத்தில் வந்து ஒரு பனிப்பெண்ணு போதையில் வீட்டில் உள்ள குழந்தைகள்லாம் பயமுறுத்துற மாதிரி நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு குவைத்தி வந்து போலீஸுக்கு தெரியப்படுத்தி, போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த பனிப்பெண்ணு போதையில் இருந்ததாகவும் லோக்கலில் தயார் பண்ண சாராய பாட்டில் வந்து கைப்பற்றினதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அகமதி கவர்னேட்டில் வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் திறந்திருக்காங்க. நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 436 கேமரா வந்து சிக்னல் எல்லா பக்கம் பொருத்திருக்காங்க. ரோடை கண்காணிக்கிறது வந்து இந்த கண்ட்ரோல் ரூம் அந்த கேமரா வழியாக வந்து இந்த கண்ட்ரோல் ரூம் வந்து கண்காணிப்பாங்க. விதிமீறல் யாரும் ஈடுபட்டாங்கன்னா பதிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சால்மியா கத்தா 12 பக்கத்தில் ஸ்கூல் முன்னாடி ஒரு விபத்து நடந்திருக்கு. ஒரு எகிப்து சிறுவன், 15 வயசு ஸ்டூடெண்ட்டு, அந்த ஸ்கூல் முன்னாடி வந்து ஒரு குவைத்தி பெண்மணி வந்து காரை கொண்டு இடித்ததில் அந்த பையன் வந்து காயமடைஞ்சிருக்கான். ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் இறந்துட்டதாட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒஃப்ராவில் வந்து ஓம் சுபாக் ரோடுன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மண் காற்று அடித்ததில் அதிகப்படியான மண் இருந்திருக்கு. விபத்து ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த துறையிலேருந்து மண்ணை அகற்றிட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குவைத்தில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து அதிகமாக இருக்குது. போன வருஷத்தோடு இந்த வருஷம் 62% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்து வந்து சுவைக்கு ஹெல்த் சென்டரில் கூட்டம் அதிகமாக இருக்கலாம், வெளிநாட்டில் மெடிக்கல் செக்அப் பண்ணுறது. அதுக்கு வந்து தாமன் ஹெல்த் சென்டர்னு சொல்லிட்டு மூணு இடத்துல இருக்கு. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவலி, ஃபர்வானியா, தஜீஜ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எம்ஓஹெச்ஓடி பேசிகிட்ருக்கோம், நாங்களும் எங்களாலையும் செக் பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி இட வசதிலாம் இருக்குது, 700 பேர் உட்கார அளவுக்கு பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்கோம், எங்களாலையும் செக்அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எம்ஓஹெச் அனுமதி கிடச்சதுன்னா அங்கேயும் செக்அப் நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.